ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டைம்லலாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பிளாக் ஃபுல்லாகவே வந்து ஒரு 1 வீக்கில் ரேண்டமாக எடுத்த வீடியோ தான். அன்றைக்கி ஈவினிங் டைமில் ஸ்பெஷலாக ஏதாவது ஒன்று பண்ணணும், பசங்க ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அதனால் சரி ஓகேன்ட்டு பருப்பு வடை பண்ணலான்ட்டு கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தேன். வடைக்கு அரைக்கும் போது அது வந்து கொஞ்சம் தண்ணி கொத்த மாதிரி ஆயிடுச்சு. அரிசி மாவு இருந்தால் மிக்ஸ் பண்ணியிருந்திருப்பேன், அரிசி மாவும் வீட்டில் இல்லை. அதனால சரி ஓகேன்ட்டு ஒரு பேட்ச் மட்டும் தட்டி போட்ட மாதிரி வடை போட்டேன். இன்னொரு பேட்ச்க்கு கொஞ்சம் தண்ணியாட்ட இருந்தது மாவு அப்படிங்கிறனால இப்படி கிள்ளு வடை மாதிரி போட்டாச்சு. பக்கோடா டைப்லேயே போட்டு எடுத்தாச்சு. இதுவும் நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. எப்போவுமே அந்த உளுந்த வடையோட பருப்பு வடை அப்படின்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து அன்னைக்கு ப்ராப்பராக பண்ணல அப்படின்னாலுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. எவ்வளோதான் உள்ளே போச்சுன்னே தெரில, அந்தளவுக்கு நல்லா சாப்பிட்டாச்சு. அதனால் நைட்டு டின்னருங்கிறது தோணவே இல்லை. பசங்களுக்கு மட்டும் சிம்பிளாக அன்றைக்கி டின்னர் செஞ்சு கொடுத்தேன், அவ்வளோதான். இனி நெக்ஸ்ட் டே மார்னிங் கொஞ்சம் வெளியில் போகிற வேலையில் இருந்தது. வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம், நர்சரி கார்டன், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, கிராசரி ஐட்டம்ஸ் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தாச்சு. எல்லாமே ரீஃபில் பண்ணி வைக்கணும். அன்னைக்கு பசங்க ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா மார்னிங் ஸ்கூல் கிடையாது, மத்தியானம் தான் ஸ்கூலு. ஏன்னா இப்போ அந்த பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா, அதனால அவங்களுக்கு எக்ஸாம் இருக்கிற டைமில் இவங்களுக்கு ஸ்கூல் மத்தியானம் நேரம் தான். சில ஸ்கூல்களில் தான் அந்த மாதிரி. அதனாலே பார்த்தீங்கன்னா மார்னிங் கொஞ்சம் லேட்டாக எந்திரிக்கிறது, காலையில் அந்த அறக்க பறக்க செய்வோம் பாருங்கள் அந்த மாதிரி வேலையெல்லாம் இல்லாமல் ரொம்ப கேஷுவலான சமையல் வேலையெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அன்றைக்கி வெனஸ்டே அப்படின்னு நினைக்கிறேன், அதனால் காலையில் நேரமே மட்டனும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. ஸோ அதனால் அதை வச்சு ஒரு கிரேவி மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு பசங்க கிளம்புறதுக்குள்ளே ரெடி பண்ணிடலான்ட்டு லஞ்சு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பீஸ் புலாவ் மாதிரியும் கூட சைட் டிஷ்க்கு மட்டன் கிரேவியும். க்ரீன் பீஸ் புலாவ் பார்த்திங்கன்னா நான் குக்கரில் பண்ணல, இந்த மாதிரி ஒரு பாட்டிலே பண்ணிடுறேன். இந்த பாட்டோட டீட்டெயில்ஸ் கூட ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க லாஸ்ட் டைம் ஒரு வ்ளாகில், இது சாதம் வடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பேன். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வாங்கினதில்லை, இப்போ ரீசன்ட் டேஸில் அமேசானில் தான் வாங்கினேன். வினோத் பிராண்டு தான் இது. சாதம் வடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த ஹேண்டில் பாருங்களேன், இது வந்து நம்ம ஒரு துணி பிடிச்சி வடிக்கணுங்கிற அவசியமே இல்லை, ஈஸியாக வடிச்சுக்கலாம். இந்த ஸ்ட்ரெயினர் பாட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு, க்ரீன் பீஸ் புலாவும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறமா நானும் ஹஸ்பண்டும் சாப்பிட்டோம் லஞ்சு. ஆனால் லஞ்சு வேலையிலும் சரி லஞ்ச் டைமும் சரி சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுக்கு மத்தியானம் ஸ்கூல் இருக்கிறனால சீக்கிரமே நாங்களும் லஞ்சு சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. இதுக்கப்புறம் நான் வந்து இந்த பால்லேருந்து கொஞ்சம் பாலாடையும் அந்த பால் மேலே ஒரு திக்கான லேயர் ஃபார்மாக இருக்கும் பாருங்க, அதுவும் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் ஃப்ரீசரில். சரி அதுலேருந்து பட்டர் எடுக்கலாம் அப்படின்ட்டு, அது கூடவே கொஞ்சம் தயிரும் இருந்தது போட்டு நல்ல கூலான வாட்டர் ஊற்றி இந்த மாதிரி பீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து இந்த ஸ்டாண்ட் மிக்சர் இருக்கு இல்லையா, அகாரோட ஸ்டாண்ட் மிக்சர், அது யூஸ் பண்ணி தான் நான் பீட் பண்ணுறேன். ஸோ பட்டர் நிறையாவே கிடச்சிது. இப்போ கொஞ்சம் அதை கலெக்ட் பண்ணி வச்சிட்ருக்கேன். இனிமேல் தான் நிறைய கொஞ்சம் சேர்ந்ததுக்கப்புறமா நெய் காய்ச்சி வைக்கணும். இடையில கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து நெய் காய்ச்சி அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் இப்போ தான் கொஞ்சம் பால் நல்லா திக்காக இருக்குது அப்படிங்கிறனால சரி ஓகே பட்டர் எடுத்து நம்மளே காய்ச்சிக்கலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது பாக்கெட் பால்லாம் இந்த அளவுக்கு பட்டர் வராது, நம்ம மாட்டுப்பால் இருக்குல்ல அதில் தான் பட்டர் இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ நர்சரி கார்டன் போயிருந்தோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அப்பப்போ போகிறது இதே வேலையாக தான் இருக்கும். அங்கே இருக்கிற அக்காவே பார்ப்பாங்க இவங்க அடிக்கடி வர்றாங்களே அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் என்னமோ தெரியல, அங்கே போனால் நமக்கு புதுசாக ஏதாவது செடி வந்திருக்குமா வாங்கி வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரேஸ் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஒரு செடி முன்னாடி வச்சுருந்தோம், அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அதுக்கு பதிலாக இப்படி ஒரு செடி கொண்டு வந்து வச்சாச்சு. இப்போது இதுக்கப்புறம் ஒரு நாள் வீட்டில் வந்து பச்சரிசி கொஞ்சம் நிறைய இருந்தது. இது வந்து ஊர்லேருந்து அம்மா ரேஷன்லேருந்து வாங்கிட்டு வந்த அரிசி தான், ரேஷன் பச்சரிசி தான். அது ரொம்ப மாதங்களாச்சு, அப்படியே விடவுமே ஒரு மாதிரி ஆன மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அதை வீணாக்க வேண்டான்ட்டு
மாவுக்கு போடுறதுமே நம்ம ஒரு ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் தான் போடுவோம், மற்றதெல்லாம் வந்து அந்த ஏறுது அரிசி அந்த மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ அதனால் கண்டிப்பாக தீராது அப்படின்ட்டு இப்படி வாஷ் பண்ணி காய வச்சு அரைச்சிக்கலாம், பொடியாக அரைச்சி வச்சுக்கலாம் பச்சரிசி மாவு அப்படின்ட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். இது மில்லில் கொடுத்து அரைக்கிறது தான், ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு துணி போட்டு காய வச்சுட்டு அந்த ஈரமாக போனதுக்கப்புறமா வறுக்கிறனால வறுத்துக்கலாம், இல்லைன்னா வெயிலில் காய போட்டு எடுத்துக்கலாம். நான் மறுபடியும் வந்து கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுருந்தேன், நல்லா மொறுமொறுன்னு காஞ்சிரும் இல்லையா, அதுக்கப்புறம் மில்லில் கொண்டு போய் கொடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ இந்த பச்சரிசி மாவு நம்ம அரைச்சி பண்ணுறோம் பாருங்க, அது வந்து புட்டு மாவுக்கு அப்புறம் இடியாப்பத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் வீடு க்ளீன் பண்ணுற வேலையும் போயிட்டு இருந்துச்சு. மாப் பண்ணுறோம் அப்படின்னா முத நாளே எல்லாம், அதாவது டஸ்டிங் பண்ணுறது, மேட்டு வாஷ் பண்ணுறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது முன்னாடி ஒரு பிளாகில் கூட சொல்லியிருந்திருப்பேன், மாப் பண்ணுறதுக்கு ஒரு அக்கா வராங்க அப்படின்ட்டு. வீடு மாப் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒரு டைமும் அந்த வாஷ் பண்ண மேட் போட்டோம் அப்படின்னா தான் அந்த வீடு கொஞ்சம் ஒரு வாரத்துக்குனாலும் சுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வாஷ் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, ஜஸ்ட் அந்த டிடர்ஜென்ட் பவுடர் இருக்குல்லையா அது போட்டுட்டு நல்லா சுடுதண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணுவேன். இந்த மாதிரி இதில் மேட் ஊற வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரொம்ப போட்டு வாஷ் பண்ணுங்கிற அவசியமே இல்லை, ஜஸ்ட்டு ஊற வச்சாலே அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே போயிடும். நல்ல சுடு தண்ணியில் இந்த மாதிரி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஊற வச்சாலே போதும், ஈஸியாக வாஷ் பண்ணிடலாம். அந்த டேயில் அதுக்கப்புறம் ப்ளாக் எதுவுமே எடுக்கலை, இனி நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து தான் ப்ளாக் கண்டினியூ ஆகுது. நெக்ஸ்ட் டே பசங்களுக்கு ஃபுல் டே ஸ்கூல் இருந்தது, அதனால் காலையிலே ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் கோபி 65 அந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விட்டேன். அதுக்கப்புறமா பாலக்காய்ச்சி கொஞ்சம் டீ போட்டு குடிச்சிட்டு அப்புறமா தான் மற்ற வேலையெல்லாம். நான் வந்து கோபி 65 பண்ணும்போது கொஞ்சமாக காலிஃப்ளவர் எடுத்து அதில் தான் பண்ணி கொடுத்து விட்டேன். அதுக்கப்புறம் மிச்சம் இருந்த காலிஃப்ளவரில் இந்த மாதிரி சுடுதண்ணியில் ஊற்றி அதை எடுத்து வச்சிடலாம் குருமா அதை வைக்கிறதுக்கு அப்படின்ட்டு, அதுவும் பண்ணிட்டேன். அப்படியே ஜீரா வாட்டருக்கு கொஞ்சம் ஜீரகம் போட்டு சுடுதண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா அது நல்லா இன்ஃப்யூஸ் ஆகி குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் நல்லாவே சீக்கிரம் டீஹைட்ரேட் ஆகிற மாதிரி இருக்குது, அதனால தண்ணி எந்த விதமாக எடுத்துக்க முடியுமோ அப்படிலாம் எடுத்துக்கிறேன். நான் இன்னொரு முக்கியமான விஷயமும் ஷேர் பண்ணுறேன், இது நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம். இந்த கிளாஸ் பவுல் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இது வந்து அமேசானில் தான் வாங்கினேன். இது எப்படி நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் வைக்கிறீங்க, கேஸ் ஸ்டவ்வில் வைக்கிறது சேஃபா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்ணாடி பொருட்கள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் டெலிகேட்டானது தான், யூஸ் பண்ணுற விதம் ஒன்று இருக்குது. ஆனால் இது வந்து கேஸில் வைக்கிற மாதிரி போரோசிலிகேட் கிளாஸ் தான், அதனால் கேஸில் வைக்கலாம், சேஃப் தான். நான் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, பக்குவமாக அதாவது பார்த்து தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இருந்தாலும் கேஸில் வந்து அதாவது ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி அந்த இன்னொரு பால் காய்ச்சின கிளாஸ் பாட் இருக்குல்லையா, அதுவும் கேட்டிருந்தீங்க, கெட்டில் பற்றியும் கேட்டிருந்தீங்க. கிளாஸ் பாட், அந்த பால் காய்ச்சின கிளாஸ் பாட் வந்து நெஸ்டாசியா அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். மெத்தது எல்லாமே வந்து அமேசானில், எது வந்து நான் அமேசானில் வாங்கியிருக்கேனோ அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், எல்லா வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் செக் பண்ணிங்கன்னா தெரியும். இதுக்கப்புறம் எனக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃப்ரைட் ரைஸ் தான், ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் ஸ்கிராம்பிள் எக் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அதுதான் பண்ணிட்டு இருந்தேன். அன்னைக்கு மார்னிங்கே சாப்பாடு தான். இனி நம்மளோட ஃபேவரட் பார்ட்டுக்கு வந்தாச்சு. ரெண்டு சாரியோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஸ்டிச் பண்ணி வெளியில் வச்சுருந்தேன். சரி, அது கூடவே நிறைய பேர் காமனாக கேட்ட ஒரு விஷயம், ப்ளவுஸ் மாடல். அப்புறம் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் ஒரு சில சாரீஸ்க்கு நிறைய என்கொயரிஸ் வந்துச்சு, அந்த மாதிரி சாரீஸ் மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். இதில் ஒரு சில என்னோடய ஃபேவரட் சாரீஸும் இருக்குது. இந்த சாரீ என்னோட மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு சந்தேரி காட்டன் தான், ஒரு வ்ளாகில் கூட வியர் பண்ணியிருந்திருப்பேன், அதே மாதிரி ரீல்ஸு ஷார்ட்ஸ்லேயும் வியர் பண்ணியிருந்திருப்பேன். இந்த சாரீ வந்ததுமே இதுக்கு ப்ளவுஸ் இப்படி தான் ஸ்டிச் பண்ணணும்னு யோசிச்சு வச்சுருந்தேன். இது ஒன்றுமே மாடல் எதுவும் கிடையாது, ஜஸ்ட்டு ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் போட் நெக் தான், ஃப்ரண்ட் ஓப்பன் ப்ளவுஸ் தான், ரெண்டுமே போட் நெக் தான், டிசைன் எதுவுமே கிடையாது, ஹாஃப் ஸ்லீவ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இது வியர் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப நல்லா இருந்தது, அந்த லுக் வந்து கொஞ்சம் நல்லா நீட்டாக ஒரு ஃபார்மல் வியர் மாதிரியும் இருந்துச்சு, பார்க்க எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த சாரீ லுக்கு நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடைச்சிது. அதுக்கப்புறம் இந்த சாரீ, இது வந்து ஒரு டைம் வ்ளாகில் வியர் பண்ணியிருந்திருப்பேன். சாரீ டீட்டெயில் வந்து நான் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து கண்ணம்மா டிசைன்ஸ்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் அவங்க எனக்கு கிஃப்ட் பண்ண சாரீ தான் இது.
ஒரு ஆர்கான்சா மெட்டீரியல் தான், ரொம்ப லைட் வெயிட்டாக இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். நான் இதுக்கு வந்து பிளவுஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஓப்பன் இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா தான் சாரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கே, பேக் ஓப்பன் வச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. பட் ஆனால் எனக்கு இந்த சாரியோட பிளவுஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் எப்படி எக்ஸாக்டாக எதிர்பார்த்தனோ அதே மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி தான் டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரா பண்ணி அதாவது வரைஞ்சி கொடுத்தேன். கையில் கட் ஒர்க் வச்சு, அதில் ஒன்றுமே இல்லை, மினிமலான ஒரு ஒர்க். இந்த ஸ்டோன்ஸ் கிடைக்கும், கடையில் கூட கிடைக்கும், அது வாங்கி அப்படியே ஒட்டி கொடுத்துட்டாங்க. பேக் சைடு அதே மாதிரி ஒர்க் தான், ஆனால் அந்த ஒரு ஃபேப்ரிக் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள், அது வந்து ஆர்கான்ஸாக தான், கொஞ்சம் ஷிம்மரிங்கான ஒரு ஃபேப்ரிக் இருக்குது பாருங்கள், நெட்டும் கிடையாது. அது இந்த மாதிரி வச்சாச்சு, இது நல்லா இருந்துச்சு. எனக்கு உண்மையாகவே இந்த பிளவுஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்கப்புறம் பொங்கல் டைமில் ஒரு ரெண்டு சாரீ வியர் பண்ணியிருந்திருப்பேன், அந்த சாரீ பற்றின டீட்டெயில்ஸும் ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து அம்மா எடுத்து வந்து கொடுத்த சாரீ தான், திண்டுக்கல்லேருந்து எடுத்து வந்தாங்க. திண்டுக்கல்ல பிஎஸ்ஆர் சில்க்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே எடுத்த சாரீ தான். இதே மாதிரி அம்மாவுக்கும் ஒரு சாரீ எடுத்தாங்க, கலர் இதே தான் பட் டிசைன் வேறு மாதிரி. ஸோ எனக்கு இந்த மாதிரி டிசைனில் எடுத்து வந்து கொடுத்தாங்க. இது வந்து ஒரு 1300 அந்த ரேஞ்சு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிளவுஸ் வந்து பிளெயினாக இந்த மெட்டீரியல் தான் வந்துச்சு, சாரியோட வந்த கிளாத் தான், அதில் இந்த மாதிரி டிசைன் பண்ண சொல்லியிருந்தேன். பேக்கில் வீநெக் மாதிரி வச்சு ஒரு பட்டன் வச்சுட்டாங்க, அதே மாதிரி ஸ்லீவ்ஸ்லேயும் ரெண்டு பட்டன் வரும். ஸ்லீவ்ஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ப்ளீட்ஸ், அதாவது க்ரஷ்டு டைப் மாதிரி தெரியும் பார்க்க. இது இப்போ கொஞ்சம் ட்ரெண்டாக இருக்கு இல்லையா இந்த மாதிரி ஸ்லீவ்ஸ், அதனால் அது மாதிரி வைக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா பிளெயினாக இருக்கிற பிளவுஸில் தான் இந்த டிசைன் தெரியும், அதனால் அப்படி வைக்க சொல்லிட்டேன். எனக்கு இந்த பிளவுஸும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் சாரீ, இப்போ ரீசெண்டாக வாங்கினதில் இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரீ. ஜஸ்ட்டு பார்த்தோன்னே தூக்கின சாரீ இது தான் நினைக்கிறேன். இது வந்து இதுவும் பிஎஸ்ஆரில் எடுத்தது தான். இந்த கலர் காம்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பிங்க்கு ப்ளூ அப்படிங்கனால. இதோட பிளவுஸும் வந்து அந்த சாரீயில் வந்த பிளவுஸ் தான், அதுக்கும் இதே மாதிரி நெக்கில் கட் ஒர்க் மாதிரி இப்படி பண்ணிட்டு பேக்கில் ஒரு டியர் ட்ராப் ஓப்பன் மாதிரி. இதுவும் பின்ட்ரெஸ்ட்லேருந்து பார்த்த எடுத்த டிசைன் தான். ஸோ இந்த சாரீக்கு அது நல்லா இருந்துச்சு அந்த லுக்கு. இதே மாதிரி ஸ்லீவ்ஸ்லேயும் ஹாஃப் சர்க்கிள் கட் வர மாதிரி பண்ணியாச்சு. இனி புதுசாக ஸ்டிச் பண்ணி வச்ச ஒரு ரெண்டு சாரீ. நான் இன்னும் வந்து இதை வேர் பண்ணவே இல்லை. இது ஒரு காட்டன் சாரீ தான், நெகமும் போய் எடுத்தது. அம்மா நானும் இப்போ நெகமும் போய் ஒரு 4-5 சாரீ தூக்கிட்டு வந்தோம், அதில் ஒரு சாரீ தான் இது. பியோர் காட்டன் தான் இது. இதுக்கு பிளவுஸ் வந்து இதே சாரீலேயே வந்தது, ஆனால் சாரீயில் இருக்கிறத நான் ஸ்டிச் பண்ணல, வேற ஒரு பிளவுஸ் மெட்டீரியல் எடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு, அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி. அதுக்கு டிசைன் எப்படி பண்ணியிருக்கோம்னா, போட் நெக் தான், ஃப்ரண்ட்டில் ஒரு 3 பட்டன் வர மாதிரி, அப்புறம் ஸ்லீவ்ஸ் வந்து பப் ஸ்லீவ்ஸ், 2/4 ஸ்லீவ் தான். பின்னாடிலாம் பெருசாக டிசைன் எதுவுமே இல்லை, அப்படியே சும்மா பிளெயினாக பின்னாடி வச்சாச்சு. இது நான் வியர் பண்ணுற அன்னைக்கு ஒரு நாள் அந்த லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இந்த பிளவுஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இன்னொரு சாரீ, இதுவும் ஒரு ஆர்கான்ஸா மெட்டீரியல் தான். இது நான் வியர் பண்ணும்போது இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது ஒரு பார்ட்டி வேர் சாரீ தான், ரொம்ப கனமாக இருக்குது, வெயிட்டாக இருக்குது, அதே சமயம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டான சாரீ, அதனால ஃப்ரண்ட்டில் ஓப்பன் வைக்கல, பேக்கில் ஓப்பன் வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டில் நான் பட்டன் வைக்க சொல்லவே இல்லை, நான் அவங்க வச்சுருந்தாங்க. ஸோ அது வேர் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நல்லா இருந்தால் இருக்கட்டும் இல்லைன்னா அதை எடுத்துடலாம்னு நினச்சிட்ருக்கேன். பேக்கில் ஓப்பன் அப்படிங்கிறனால சின்ன சின்னதாக பால்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுக்க சொல்லியாச்சு. அவ்வளோதான், சாரீயில் இருந்த பார்டரே ஸ்லீவ்ஸ்க்கும் வச்சாச்சு. கம்ப்ளீட்டாக அவ்வளோதான் என்னோட ஃபேவரட் சாரீஸ். ஒரு 5-6 சாரீஸ் இப்போ நான் காமிச்சிருக்கேன், பிளவுஸ் லுக்கும் காமிச்சிருக்கேன். ஆரி ஒர்க் டிசைன்ஸ் எதுவுமே இப்போ புதுசாக எதுவும் பண்ணல. ஆரி ஒர்க்குங்கிறது வந்து கொஞ்சம் கிரேஸ் மாறிடுச்சு இப்போது, எல்லாருக்குமே இந்த மாதிரி பேட்டர்ன் ஒர்க் தான் போகிறாங்க, அதனால தான் அந்த மாதிரி சாரீஸாக உங்களுக்கு காமிச்சேன். அவ்வளோதான், நீங்கள் கேட்டதும் ஒரு சிலதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் இந்த வ்ளாகில். ஸோ இந்த வ்ளாக் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களை அடுத்ததான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பபாய்.